நடிகர் ஜெயம் ரவியை வச்சு இயக்குனர் அமீர் டைரக்ட் பண்ணியிருக்க ஆதி பகவன் படம் தற்சமயம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளில் இருக்கு. இந்த படத்துல ஜெயம் ரவிக்கு இரட்டை வேடங்கள்னு அதுல ஒன்னு அரவாணி கதாபாத்திரம்னு சொல்லப்பட்டது. ஆனா இந்த செய்திகளை சுத்தமா மறுத்திருக்காரு இயக்குனர் அமீர். இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு சிபிஐ ஆபீசரை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டதாகவும் அதுக்காக பலவிதமான தோற்றங்கள்ல ஜெயம் ரவி நடிச்சிருப்பாருன்னு அமீர் சொல்லியிருக்காரு. சமீபத்துல தான் பெப்சி அமைப்போட பிரசிடென்ட் பதவிக்கு போட்டியிட்டு அதுல வெற்றியும் கண்டிருக்காரு அமீர். இதை தொடர்ந்து இயக்குனர் சீமான் தான் நடத்துற நாம் தமிழர் கட்சிக்காக வரப்போற லோக்சபா எலெக்ஷன்ல தன்னோட கட்சிக்கு ஆதரவா நின்னு எலெக்ஷன்ல போட்டியிடுமாறு இயக்குனர் அமீருக்கு அழைப்பு விடுத்திருக்காரு. அதுக்கு இயக்குனர் அமீர் அவர்களும் சம்மதம் தெரிவிச்சிருக்காரு. ஆதி பகவான் படத்தோட ரிலீஸுக்கு அப்புறமா இயக்குனர் கரு பழனியப்பன் டைரக்ஷன்ல பாண்டிய வம்சம்ங்கிற படத்துல முன்னணி கதாபாத்திரத்துல நடிக்க போறாரு அமீர். இந்த படத்துல நடிகர் ராஜ்கிரண் அவர்களும் ஹீரோவா நடிக்க போறாருங்கிறது குறிப்பிடத்தக்கது.